ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ரம்பா திருத்தியை மாதவி விரதம். அழகுடன் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கிறது இந்த ரம்பா திருத்தியை விரத தினம். வீட்டில் சுபிக்ஷமானது நிலையாக நிறைவாக இருக்க இன்று மாலை இந்த பூஜையை செய்ய தவற வேண்டாம். வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த அற்புதமான நாளில் பூஜை செய்த பின் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம். என்னால் பூஜை செய்ய இயலாது, எங்களுக்கு வழக்கமில்லை என்றாலும் தவறில்லை. இந்த விரதக்கதை கேட்டு அம்பாளை வழிபட்டாலே முழு பலனும் உண்டு. முதலில் பூஜை உள்ளவர்களுக்கான எளிய முறையையும் மந்திரத்தையும் பதிவுல பார்த்துவிட்டு பின் விரத கதைக்குள் செல்லலாம். அது என்ன ரம்பா திருதியை? செல்வமும் வளமும் அள்ளித்தரும் அக்ஷய திருதியை எல்லோருக்கும் தெரியும். பெண்களுக்கு அதே ஐஸ்வர்யத்தோடு பேரழகியும் அள்ளித்தரும் விரதம் தான் ரம்பா திருதியை. இன்று ரம்பா திருதியை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வட இந்தியாவில் இந்த விரதம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒருவருக்கு சந்தோஷமான வீடு, அமைதியான சூழ்நிலை, ஆரோக்கியமான வாழ்க்கை, தடையில்லாத முன்னேற்றம், திருமணப்பேறு, குழந்தை பேறு இவைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் இந்த பூஜையை இன்று மாலை செய்வது மிகவும் சிறப்பானது. நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் ஒரு பொன்னான நாள்தான் இன்றைய தினம். தேவலோக பேரழகியான ரம்பை தன் அழகும் ஐஸ்வர்யமும் கூடுவதற்காகவும் தன் வாழ்வு என்றுமே சுபிக்ஷமாக இருக்கவும் இந்திரனின் அறிவுரையின் பேரில் கௌரி தேவியாகிய காத்தியாயனி தேவியை வழிபட்ட நன்னாள் தான் இது அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனால திருமண வரமருளும் காத்தியாயனி மந்திரமும் சேர்த்து பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்ல போனால், ரம்பை தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனை நினைத்து பூஜை செய்து வரத்தை வாங்கிய தினம்தான் இன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தினத்தில் இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு, குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் அம்பாளை மனதார நினைத்து இன்று மாலை 5:30 8:30 மணிக்குள் பூஜை அறையில் தீபமேற்றி நெய்யினால் செய்யப்பட்ட நைவேத்தியத்தை இறைவனுக்கு படைத்து இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களது கணவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் வீட்டில் இரு மடங்கு சந்தோஷம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இந்த பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம். இந்த பூஜையில் பெண்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாவித்ரி சரஸ்வதி பத்னீம் தேஹி புத்திரம் தேஹி கிரஹீம் நமோஸ்துதி. பூஜையில் கணவர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாவித்ரி சரஸ்வதி பதீம் தேஹி புத்திரம் தேஹி கிரஹீம் நமோஸ்துதி. திருமணம் ஆகாதவர்களும் இந்த பூஜையை செய்யலாம், தவறொன்றுமில்லை. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் நல்ல கணவர் வேண்டும், நல்ல மனைவி வேண்டும் என்பதனையும், திருமணமானவர்களாக இருந்தால் சண்டை சச்சரவு இல்லாத இல்லறம் அமைய வேண்டும் என்றும், நம்முடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்ல முறையில் அமைந்து நம்முடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதனையும் இறைவனிடம் வேண்டி கேட்கும் மந்திரம் தான் இது. இந்த நன்னாளில் இந்த மந்திரத்தை உச்சரித்து வீட்டில் பூஜை செய்வது நம்முடைய வீட்டிற்கு மிகவும் நல்லது, குடும்பத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூஜை பற்றி பார்த்தோம், விரத கதையை பார்க்கலாம். தேவலோக பேரழகியான ரம்பை தன் அழகும் ஐஸ்வர்யமும் கூடுவதற்காக இந்திரனின் அறிவுரையின் பேரில் கௌரி தேவியாகிய காத்தியாயனி தேவியை வழிபட்ட நன்னாள் அப்படின்றது ரம்பா திருதியைன்றத பார்த்தோம். அதனோட புராண கதையை பார்க்கலாம். விரதமும் நோன்பும் இல்லாதவர்களும் இந்த புராண கதை விரத கதையை கேட்டு இந்த மந்திரத்தை சொல்ல நற்பலன்கள் அடைவார்கள் என்பது நிச்சயம். ரம்பா, ஊர்வசி, மேனகா ஆகிய மூவரும் தேவலோக அப்சரஸ்கள். இவர்கள் மூவருக்குள்ளும் யார் பேரழகி என்றும், நடனத்தில் யார் சிறந்தவர் என்றும் போட்டி ஏற்பட்டது. தங்களில் யார் சிறந்த நடனமங்கை என்பதை தேர்வு செய்யுமாறு இந்திரனை நாடினர். இந்திரன் நடுவராக இருக்க தேவசபையில் மூவருக்கும் நடன போட்டி ஆரம்பமானது. மூவருமே சிறப்பாக நடனமாடினார்கள். போட்டி என்று வந்தால் தங்களது தனி திறமையை காண்பித்து அனைவரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமல்லவா, அதே போன்றுதான் ரம்பாவுக்கு இந்திரனின் கவனத்தை கவர வேண்டும் என்ற எண்ணம். அதனால் மிகவும் ஆக்ரோஷமாக அரங்கமே அதிருமாறு ஆட ஆரம்பித்தாள். இதனால் நடனத்தின் நளினம் குறைந்தது. ரம்பாவின் நெற்றி பொட்டும் சந்திர பிரபையும் கழண்டு கீழே விழுந்தன. இதை கண்டு ஊர்வசியும் மேனகியும் சிரித்துவிட ரம்பா அவமானப்பட்டு அங்கிருந்து விலகி சென்று விட்டாள். ஒரு கலையில் ஈடுபடும் போது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டுமே என்று கோபம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் அளிக்க கூடாது. ரம்பா மனதில் பொறாமைக்கு இடம் அளித்ததால் அவள் மீது கலைவாணி மிகுந்த கோபம் கொண்டாள். அதனால் அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது. இதனால் கலக்கமடைந்தாள் ரம்பா. மீண்டும் தன் கலையையும் அழகையும் பெற என்ன வழி என்று இந்திரனிடம் சென்று கேட்டாள். பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்திருக்கிறாள். அவள் ஒரு மகிழ்
ஆலய மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கிறாள். அந்த தேவியை விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு அருள் புரிவாள், உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் அனைத்தும் தீரும் என்று இந்திரன் வழி சொல்றார். அதன்படி பூலோகம் வந்தால் ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினாள். ஒரு நாள் அவள் அன்னையை திருப்பைஞ்சீலியில் கண்டுகொண்டாள். அம்பிகை மேற்கொண்ட விரதத்துக்கு உதவி புரிந்தாள். தானும் மஞ்சளால் அம்பிகையை பிரதிமையாக அதாவது பொம்மையாக செய்து விரதமிருந்து பூஜித்தாள். ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக அவளுக்கு காட்சி தந்தாள். அன்னையின் தரிசனத்தால் ரம்பா தான் முன்பு இருந்ததை காட்டிலும் பேரழகு கொண்டவளாக மாறினாள். அவளுக்கு பெரும் செல்வமும் கிடைத்தது. அம்பிகை மனம் மகிழ்ந்து, நீ மேற்கொண்ட இந்த விரத நாள் இன்று முதல் உனது பெயரால் ரம்பா திருத்தியை என்று பெண்கள் கொண்டாடும் திருவிழாவாக ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தாள். அதன்படி ரம்பா திருதியாக கொண்டாடப்படுறது. எனவே இந்த ரம்பா திருதி என்று பெண்கள் அம்பிகையை வழிபட்டால் அவர்களின் அழகும் திறமையும் மேன்மேலும் வளரும், செல்வம் சேரும் என்கின்றன ஞான நூல்கள். ரம்பா திருதியை எப்படி கடைபிடிப்பது அப்படின்னா, ரம்பா என்றால் வாழை என்ற அர்த்தமும் உண்டு. அதனால் நாலாபுரமும் வாழை மரங்கள் கட்டி நடுவில் தேவியின் பிரதிமை அல்லது படம் வைத்து நன்கு அலங்கரித்து பூஜை செய்து அம்பிகையின் பாடல்களை பாடி நிறைய வாழைப்பழங்களையும் பக்ஷணங்களையும் நைவேத்தியம் செய்து பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் அவற்றை தானம் செய்து பூஜையை நிறைவு செய்வது வழக்கம். பெண்கள் தனியாகவோ கணவருடன் சேர்ந்தோ இந்த ரம்பா விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த பூஜையினால் நல்ல துணை, நீண்ட ஆயுள், நல்ல குழந்தை, நல்ல வீடு முதலியவற்றை அடைவார்கள் அப்படின்னு பவிஷ்யோத்திர புராணம் சொல்றது. நாம இந்த நன்னாள்ல காத்யாயினி அம்மனை வேண்டி திருமண தடை நீக்கி திருமண பேறு தரக்கூடிய ஸ்ரீ காத்யாயினி மந்திரம் பார்க்கலாம். மகா காத்யாயினி மந்திரம். காத்யாயனி மகாமாயே மகா யோகிநாதீஸ்வரி நந்தகோப்சுதம் தேவி பதிம்மே குருதே நமக. காத்யாயனி மகாமாயே மகாயோகிநாதீஸ்வரி நந்தகோப்சுதம் தேவி பதிம்மே குருதே நமக. விரைவில் திருமணம் நடைபெற காத்யாயினி மந்திரம். ஓம் ஹ்ரீம் காத்யாயன்யை ஸ்வாஹா, ஹ்ரீம் ஸ்ரீம் காத்யாயன்யை ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் காத்யாயன்யை ஸ்வாஹா, ஹ்ரீம் ஸ்ரீம் காத்யாயன்யை ஸ்வாஹா. ஓம் தேவேந்திராணி நமஸ்துப்யம் தேவேந்திர பிரிய பாமினி விவாகம் பாக்யம் ஆரோக்கியம் சீக்கிரலாபம் ச தேஹிமி. ஓம் தேவேந்திராணி நமஸ்துப்யம் தேவேந்திர பிரிய பாமினி விவாகம் பாக்யம் ஆரோக்கியம் சீக்கிரலாபம் ச தேஹிமி. இதுதான் திருமணம் அருளும் ஸ்ரீ காத்யாயினி மந்திரம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இந்த மந்திரத்தை இந்த நன்னாளில் சொல்ல அம்பிகை தங்களது வேண்டுதல்களை நிச்சயம் பூர்த்தி செய்வாள். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி காத்யாயினி தேவியை வழிபட தடை நீங்கி திருமணம் விரைவில் நடந்தேறும் என்பது நிச்சயம். இவ்வாறு அம்பிகையை இந்த ரம்பா திருதியை என்று வழிபட்டால் குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் நிறைந்திருக்கும். ஜாதகத்தில் சுக்கிரன் தோஷம் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுறது. குறிப்பாக திருமண வரம் வேண்டும் பெண்களும் ஆண்களும் இந்த நாளில் இந்த காத்யாயினி மந்திரத்தை சொல்லி அம்பிகையை வழிபட அவர்களுக்கு நல்ல செய்தி விரைவில் வரும். மேலும் ரம்பா திருதியை அன்று அம்பிகை கோவில் கொண்டிருக்கும் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அழகும் ஐஸ்வர்யமும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. அதனால் அனைவரும் தவறாமல் இந்த நன்னாளில் ஒருமுறை இந்த விரத கதையையும் மந்திரத்தையும் கேட்டு அம்பிகையை வழிபடுவோம். குடும்பத்தில் அனைவரோடும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வோம். சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.